हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नम्मे इन्नैक्की इंस्टंटा कंबुमावु दोसा एप्पडी वंदु मावे अरैक्के तेवैल्लंगा इंद दोसैक्की मावु अरैक्कामले वंदु ईसिया वंदु नम्म वंदु कंबु दोसा रेडी पण्णिरलाम वांगा इदु एप्पडी सेय्यलाम्नु सोल्लि पार्क्कलाम इदु वरैक्कुम नम्म चैनलै सब्स्क्राइब पण्णलैना सब्स्क्राइब पण्णिक्कोंगा पक्कत्तुल नोटिफिकेशन बेल इरुक्कुम अदुल ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து கம்பு மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கம்பு மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த கம்பு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து தண்ணி வந்து ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியா வந்து நம்ம வந்து மாவு கலந்துக்கலாம் தண்ணியா நல்லா தண்ணியா மாவு கலந்துக்கோங்க ரொம்ப கட்டியா இருந்துச்சுனா கொஞ்ச நேர கழிச்சு தோசை சுடும்போது ரொம்ப கெட்டியா இருக்கும் அதனால நீங்க மாவு வந்து நல்லா தண்ணியாவே கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு இதுல வந்து ஒரு 2 கரண்டி தோசை மாவு ஊத்திக்கலாம் இட்லி மாவு இருந்தாலும் ஓகே தான் இட்லி மாவு இருந்தாலும் 2 கரண்டி ஊத்திக்கோங்க தோசை மாவு இருந்தாலும் 2 கரண்டி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இத வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்துட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாம் ஓ மாவு வந்து அரை மணி நேரம் நம்ம வச்சிருந்து எடுத்தாச்சு பாருங்க இது வந்து நல்ல கம்பு மாவு வந்து நம்ம அரைச்சு சுட்ட தோசை மாதிரியே தான் இருக்கும் இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாம் லைட்டா எண்ணெய் வந்து லைட்டா தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம இப்ப தோசை ஊத்திக்கலாம் போ நல்லா ரெண்டு சைடும் தோசை வந்து ஊத்தி எடுத்தாச்சு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே थैंक यू फ्रेंड्स